ஜுவல்லரி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எலக்ட்ரானிக் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்க த பிக் ஷாப் ஊட்டியை விசிட் பண்ணுங்க. சிவகார்த்திகேயன் என்கிட்ட அழுதுருக்காரு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க மேம், எனக்கு டான்ஸ் வரல, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அழுதுருக்காரு. ஆனா நான் விடவே இல்லை, உனக்கு கண்டிப்பா வரும், உங்களோட ரிதம் சென்ஸ் இருக்கு, உங்களோட டான்சிங் சென்ஸ் இருக்கு, ட்ரை பண்ணு சிவா, உனக்கு வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ அவரு ஆடுறதை பார்த்தா எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. நான் சொல்லுவேன், ஏய் இப்ப சிவகார்த்திகேயன் ஸ்கிரீன்ல இவ்வளவு நல்லா ஆடுறாருன்னா அதுக்கு நான் தான்ப்பா காரணம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு சிவகார்த்திகேயன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சங்கீதா மேம் டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காங்க. டான்ஸ் ஜோடி டான்ஸோட ஷோல ஃபைனலுக்கு சிவகார்த்திகேயன் வந்திருந்தாரு. அந்த ஃபைனல் பயங்கர பிரம்மாண்டமா நடந்துச்சு. அப்போ சிவகார்த்திகேயனுக்கும் சங்கீதா மேமுக்கும் உள்ள அந்த பாண்டிங்கை பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது, நாங்க பழைய ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது சிவகார்த்திகேயன் அப்போ டான்ஸ் ஆடும்பொழுது எனக்கு டான்ஸ் வரல, என்னை விட்டுருங்கன்னு சொல்லி பயங்கரமா எங்கிட்ட அழுவாரு. அப்போ நான் தான் அவரை ஆட வச்சேன் அப்படின்ற மாதிரி பழைய மெமரிஸை சங்கீதா மேம் அழகா சிவகார்த்திகேயன் அவர்கிட்ட ஷேர் பண்ணிருப்பாங்க. அதுக்கு சிவகார்த்திகேயன் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, கண்டிப்பா மேம் டெஃபினட்டா நான் ஆடுறேன் அப்படின்னா நீங்க தான் அதுக்கு காரணம், நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லி என் டான்ஸ் மேல எனக்கே நம்பிக்கை இல்லாதப்போ என்ன நம்புனதும் என் டான்ஸை நம்புனதும் நீங்க மட்டும்தான். இந்த உலகத்துல பல பேர் வந்து உனக்கு இது வராது, உனக்கு இது வரவே வராது அப்படின்னு சொல்லி தாழ்த்துவாங்க, மட்டம் தட்டி பேசுவாங்க, ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க. ஆனா என்ன அழகா மோட்டிவேட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்தது நீங்க மட்டும்தான் மேம், என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சங்கீதா மேம் சிம்பிளா ஒரே வார்த்தையில வேற லெவல்ல சொல்லிருப்பாங்க, அவ என் புள்ள அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாங்க. உடனே சிவகார்த்திகேயன் அவர்கள் சங்கீதா மேமுக்கு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்து அந்த இடத்துக்கு போய் அவங்களை ஹக் பண்ணி தன்னோட அன்பை வெளிப்படுத்திருப்பாரு. இதுதாங்க மனுஷன், தமிழகமே நம்ம வீட்டு பிள்ளைன்னு தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இப்போ சினிமாவே பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் அன்பா அழைக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் பழச மறக்க மாட்டாரு அப்படின்றதுக்கு இந்த வீடியோ ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு. இதனாலதான் சிவகார்த்திகேயன் எல்லாருக்கும் பிடிக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி செல்லாம அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் கவி கிங். ஜுவல்லரி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எலக்ட்ரானிக் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்க, த பிக் ஷாப் ஊட்டியை விசிட் பண்ணுங்க.